உண்மையில் எனக்கு அன்பான சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே. ஒரு தாயாக இருப்பது இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியம். ஆண்டவர் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த உலகத்தில் பல விலையேற பெற்ற வெகுமதிகளை கொடுக்கிறார். அதில் ஒன்று தாயாகிற பாக்கியம். அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொரு அன்னையருக்கும் என் மனமார்ந்த அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஒருவேளை நீங்கள் உலகப்பிரகாரமாய் பிள்ளைகளை பெற்றெடுக்காத ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஆனால் பல ஆவிக்குரிய பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுத்திருக்கலாம். உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாய் நன்மை செய்வார். இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தாயை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் சொல்லுகிற வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:28 கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அற்புதமான ஒரு வார்த்தை. ஆண்டவரின் தாயாகிய மரியாளுக்கு சொல்லப்பட்ட இந்த மங்கள வார்த்தை தான் ஆண்டவர் உங்களுக்கும் சொல்கிற வார்த்தை. உலகமெல்லாம் மக்கள் மதர்ஸ் டே என்று கொண்டாடுகிறார்கள். என்ன நோக்கத்தோடு கொண்டாடுகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அன்னையராகிய உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையில் 3 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. 1, நீ கிருபை பெற்றவள். இவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். மரியாள் எத்தனையோ பெண்கள் அவர்களுடைய நாட்களில் வாழ்ந்திருந்தாலும் இந்த ஒரு பெண்ணுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து கிருபை கிடைத்தது. கிருபை என்றால் எது? தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஈவு. இன்றைக்கு உங்களுக்கு கூட இந்த கிருபையை ஆண்டவர் தர விரும்புகிறார். நீங்கள் கேட்கலாம், எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? தகுதி இல்லை என்று சொல்லுகிறீர்களே, அதுதான் உங்களுக்கு தகுதி. ஒவ்வொரு அன்னைக்கும் ஆண்டவர் ஒரு கிருபையை தர விரும்புகிறார். கிருபை பெற்றவளே என்று வசனம் சொல்கிறது. அப்படி என்றால் அதன் பொருள் என்ன? உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே ஆண்டவர் இந்த கிருபையை உங்களுக்காக வைத்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு தாயை பார்த்தும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ கிருபை பெற்றவள். சரி, கூடவே ஒரு வார்த்தை வருகிறது, வாழ்க என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான அன்னையரே, அன்பான தாய்மார்களே, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ வாழ்ந்திருப்பாய் மகளே, நீயும் வாழ்ந்திருப்பாய், உன் பிள்ளைகளும் வாழ்ந்திருப்பார்கள், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் வாழ்ந்திருப்பார்கள். ஆண்டவருடைய வாழ்த்து வாழ்க என்று சொல்லப்பட்டது ஒரு பெண்ணுக்கு. அதே போல அவரை பணிந்து கொண்ட பெண்களையும் ஆண்டவர் வாழ்க என்று வாழ்த்தியதாக வேதத்திலே பார்க்கிறோம். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். என் வார்த்தையை கேட்கிற உங்களில் யாராவது, நான் ஏன் வாழ வேண்டும், நான் மரித்து போகிறேன், எனக்கு வாழவே பிடிக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் என் அன்பு சகோதரி உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு தாயை உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ வாழ்க. என்ன ஒரு அற்புதமான வார்த்தை! வேதத்தில் ஆண்டவர் கூறிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு சொந்தமானது. நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், விசுவாசத்தோடு அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். 3, அதே வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். இந்த பெண் கிருபை பெற்றவில்லை என்ற பெயரையும் பெற்றார், அதோடு கூட வாழ்க என்ற ஆசீர்வாதத்தையும் பெற்றார். 3, மிகப்பெரிய பாக்கியம், கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரிகளே, என் அன்பான தாய்மார்களே, வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்கள், புயல்கள், அலைகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலே நீங்கள் கடந்து செல்லும் பொழுதெல்லாம் கர்த்தர் கூட இருக்கிறார். ஒருவேளை கணவனை இழந்த ஒரு தாயாக நீங்கள் இருக்கலாம், கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். பிள்ளைகளின் நிமித்தம் உபத்திரப்படுகிற ஒரு அன்னையாக இருக்கலாம், உங்களுக்கு நல்வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் கூட இருக்கிறார். ஒருவேளை தரித்திரத்திலும் வியாதியிலும் முதுமை அடைந்தது நிமித்தம் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கலாம், உங்களுக்கு நல்வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். இந்த ஒரு தைரியம் போதும் உங்களுக்கு. நானும் 2 பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கிறேன். இந்த பிள்ளைகளை வளர்த்து வருகிற நாட்களில் எவ்வளவோ சவால்கள், எல்லா சவால்களிலும் யார் கூட இருந்து வழி நடத்தினார் தெரியுமா? கர்த்தர் தான் கூட இருந்து வழி நடத்தினார். அதே தேவன் உங்களையும் வழி நடத்துவார். இந்த வழி நடத்துதலை ஆண்டவரிடத்திலிருந்து நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திருக்கிறப்பா. ஆண்டவரே, முழு உலகத்திலும் அன்னையரை கனப்படுத்தும்படி இன்றைக்கு எல்லாரும் அன்னையர் தினத்தை கொண்டாடுகிறார்கள். என் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தாய்க்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா.
ஆண்டவரே கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்ற வார்த்தையை இன்றைக்கு இவர்கள் சிரசின் மேலே கர்த்தர் வர்ஷிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் செய்கிறேன். ஆண்டவரே இவர்களை பெற்றெடுத்த அன்னையருக்காயும் ஜெபிக்கிறேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருப்பார்கள் என்றால் அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமே அப்பா. ஆண்டவரே இவருடைய குடும்பத்தாருக்காய் ஜெபிக்கிறேன், கணவனுக்காய், பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒருவேளை கணவரை இழந்த தாய்மார்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் மேலும் நீ கரிசனை கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். கணவரால் கைவிடப்பட்ட தாய்மார்கள் இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் கூட இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த தாயின் பிள்ளைகள் எல்லாரும் தேசத்தில் உயர்ந்த நிலைமையில் இருக்கட்டும், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஒருவேளை உலக மக்கள் உலக பிரகாரமாய் அன்னையர் தினத்தை கொண்டாடினாலும் நீர் அன்னையரை நேசிக்கிறீர், ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்த விரும்புகிறீர். உம்முடைய ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளின் சிரசிலே இறங்கட்டும் என்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு விசை உங்களுக்கு மகிழ்ச்சியான அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே. காட் பிளஸ் யூ.